கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன். இந்த வருஷத்தினுடைய 3வது மாதம் மார்ச் மாதத்தை காண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் நம்ம மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்ம மேல் பிரியமுடையவராக இருக்கிறார். எனவே திரியேக தேவன் நம்ம மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறபடியினால்தான் இந்த நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கிருபி கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனமும் 15வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது, என் பிரியமே என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிற அந்த வார்த்தை. அந்த உன்னத பாட்டின் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக இடங்களில என் பிரியமே என் பிரியமே என்று சொல்லி கர்த்தர் மனுக்குலத்தை அழைக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளையே, தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தானியேலை குறித்து கர்த்தர் சொன்னார். நீ மிகவும் பிரியமானவன். அதே தானியேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் தானியேலை கர்த்தர் அழைத்தார், அப்படியாக அழைத்தார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. தெய்வ பிள்ளையே, இந்த காணொலி மூலமாக இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உலக மனிதர்கள் நம்மேல் வைத்திருக்கிற பிரியம் மாறிப்போகலாம். கணவன் மனைவி மேல் வைத்திருக்கிற பிரியம், மனைவி கணவர் மேல் வைத்திருக்கிற பிரியம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பிரியம், பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்திருக்கிற பிரியம், உறவுகள் சொந்தங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம், இவைகள் எல்லாம் மாறி போகக்கூடியது. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலும் இந்த எசேக்கியேல் 20:41 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நான் உங்கள் பேரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இந்த வேத புத்தகத்திலே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இந்த வார்த்தை வசனங்கள் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். இந்த வார்த்தைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததனுடைய காரணம், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமியில எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். தேவப்பிள்ளையே, ஏனென்றால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்துவதற்கு காரணம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். எனவே அவர் உங்களுக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து உங்களை சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களை கர்த்தர் நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே பார்க்கும்போது தேவப்பிள்ளையே, உங்களுடைய ரட்சிப்பு அது பூரணப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஜப வாழ்க்கையில நீங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்திருவார். பரிசுத்தத்தில் நீங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்திருவார். விசுவாசத்தில் நீங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்திருவார். கர்த்தர் உங்கள் மேல் ஊட்டி இருக்கிற அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் உங்களை வளர கர்த்தர் கிருபை செய்திருவார். எனவேதான் இந்த யோவான் எழுதின 3வது நிருபத்தினுடைய 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தோடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர்
ஐயா நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது, எனவே இந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கைக்கு கடந்து வருமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டால், இருக்கிற இடத்துல இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்டால், இருக்கிற இடத்துல இயேசுவே என் இருதயத்தில் வாரும், என் உள்ளத்துக்குள்ளே வந்து தங்கும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை அழைத்தால், அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், நோய்களை எல்லாம் குணமாக்குவார், உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த மாதத்தில் சுகமாயிருக்க பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, நாளிலும் கூட இந்த அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தை காண கிருபை கொடுத்த கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நான் உங்கள் பேரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே. இந்த அன்பு பிள்ளைகள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்ற வாக்கின்படியே இந்த பிள்ளைகள் சுகத்திலும் பலத்திலும் ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் கிருபையிலும் அபிஷேகத்திலும் வல்லமையிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான ஓ பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் சுகவீனத்தோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொருளாதார நெருக்கடியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி ஆண்டவரே ஜீவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கிருபையினாலே தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்துவீராக. ஓ என் மகளுக்கு திருமணமாகவில்லையே, மகளுடைய வாழ்க்கை கட்டப்படுமா என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட கர்த்தருடைய முகத்தை பார்த்து, இயேசுராஜாவினுடைய முகத்தை பார்த்து நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல திருமணத்தை கர்த்தர் நீர் நடத்தி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. திருமணமாகி இன்னும் பிள்ளை செல்வங்கள் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நீர் தந்து ஆசீர்வதித்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் படித்து விட்டார்கள், இன்னும் சரியான வேலை கிடைக்கவில்லையே, வேலை கிடைத்தால் என்னுடைய எங்களுடைய வாழ்க்கை ஓ முன்னேறுமே உயருமே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஓ அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து, நல்ல சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு குறைவும் இராதபடி கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளை நடத்தி அருளுவீராக. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ற வாக்கின்படியே ஆண்டவரே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி கூப்பிடுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ரட்சித்தருளுவீராக, பாவங்களை மன்னித்தருளுவீராக, அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பீராக. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர்களும் சுதந்திரித்து ஓ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய ஊழியக்காரனாக பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரமே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு, இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.